இந்த காலை பொழுதுல உங்க எல்லார் வீட்டிலும் சமையல் நேரம் தொடங்கி இருக்கும். பொதிகை தொலைக்காட்சியிலும் அதாங்க இந்த பகுதி பொதிகையின் சமையல் நேரம். கவுனி அரிசி பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள். கவுனி அரிசி வேக வைத்தது 1/2 கப், பால் 1/2 லிட்டர், சீனி 1/2 கப், கண்டன்ஸ்ட் மில்க் 2 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த கவுன் அரிசியை வச்சு ஒரு ஸ்வீட்டு, அந்த செட்டிநாடில் கல்யாணத்தில் வைப்பாங்க இல்லையா, அந்த ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, கவுன் அரிசியை நல்லா கழுவிட்டு நைட்டு ஃபுல்லும் ஊற வைக்கணும். நாளைக்கு நீங்கள் காலையில் செய்ய போகிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சிடணும். அப்போ தான் நல்லா ஊறி வேகும். அந்த தண்ணியை வந்து ஊற்றிடக்கூடாது, நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியிலே தான் வேக வைக்கணும். இப்போ 1 கப்புன்னா 3 கப்பு வரைக்கும் தண்ணி வைக்கலாம். அப்புறம் பத்தலைன்னா நீங்கள் குழைவாக வேணும்னா தண்ணி கூட சுட வச்சு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து வேக வச்சிடலாம். இது நல்லா 3-4 விசில் வரைக்கும் வேக வைக்கணும். ஏன்னா இதுவும் நம்ம அரிசி மாதிரி தான், அது புது அரிசியாக பழைய அரிசியாக சொல்ல முடியாது. அதனால் 4 விசில் வேக வச்சுட்டு அப்புறம் பத்தலைன்னா இன்னும் கூட வேக வச்சுக்கலாம். இதுக்கு இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக எதுவுமே தேவையில்லை. இதை வேக வச்சுட்டு அப்புறம் தேங்காய் போட்டு நெய் ஊற்ற வேண்டியது தான், அவ்வளோதான். ஏலக்காய் பொடி கூட வேண்டாம், ஏன்னா இந்த கவுன் அரிசியுடைய வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அது 2 மாத்திரம் போட்டாலே போதும். நான் வந்து இன்றைக்கி இந்த சீனி தான் சேர்க்க போகிறேன், ஏன்னா இதுதான் ட்ரெடிஷ்னலாக எங்கள் ஊரில் சேர்ப்பாங்க. இப்போ நீங்கள் வேணும்னா நாட்டு சக்கரை, ப்ரௌன் சுகர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 4-5 விசில் வந்துருச்சு, போதும், இதை இறக்கிடலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, வேகலைன்னா திரும்பவும் வந்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அமுக்கி பார்த்தா அமுங்கணும், அந்த அளவுக்கு வேக வைக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நான் வந்து இதில் தான் கொஞ்சம் பாயாசத்துக்கு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் 1 கப் அளவு எடுத்துக்கிட்டால் போதும். இந்த கவுனி அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து வெறும் வாணலியில் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு அதை வேக வச்சுக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி இது வேக வச்சுருக்கிறதுனால இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதை வந்து வதக்கிக்கலாம். அப்படியே வந்து சீனி போட்டு தேங்காய் போட்டும் பண்ணலாம். நெய்யில் வதக்கி போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அழகாக ஒரு பேன் வச்சுக்கோங்க. இது வந்து செராமிக் பேன், நான் ஸ்டிக்கில் தான் சமைக்கக்கூடாது, இந்த மாதிரி செராமிக்கில் சமைக்கலாம். சின்ன ஸ்பூனு, 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம எவ்வளோ கவுனர்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கு பார்த்து தேங்காய், நான் வந்து இந்த சின்ன கப்பில் 1 கப்பு போடுறேன். இந்த மாதிரி வதக்கிட்டு போட்டோம்னா நல்லா நெய் வாசமாக இருக்கும். இதில் அப்படியே கொட்டிடலாம். இப்போ நான் வந்து சீனி தான் போட போகிறேன். 1 கப்பு அரிசி எடுத்தேன், அதனால் இந்த கப்புக்கு 1 கப்பு சீனி போடுறேன். நீங்கள் வந்து எந்த சீனி வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம், அதே அளவு போடுங்க. இனிப்பு கூட வேணும்னா அந்த அளவை விட கொஞ்சம் 1/4 கப்பு கூட போட்டுக்கோங்க. சீனி போட்டதும் நல்லா இலகிட்டு வரும், அப்படி ஸ்டிக்கியாக. இதை வந்து தாய்லாண்டில் ஸ்டிக்கி ரைஸ்ன்னு கூட சொல்லுவாங்க, மலேசியா அங்கெல்லாம். இப்போ இது போதும், இறக்கிடலாம். இப்போ பாயசம் பண்ணலாம். பாயசத்துக்கு இந்த பேனில் பாலை கொதிக்க விட்டுடலாம். நான் காய்ச்சின பசும்பால் தான், நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் இருந்தால் கூட அது கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். ஆனால் பசும்பால் ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாயசம் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் வந்து ஏலக்காய் பொடி போடுறேன். அதுக்குள்ளே இது கொதிக்கிறதுக்குள்ளே இதை வந்து நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் இதை மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு வசதியோ அப்படி பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக அரைச்சாச்சு. இதை இப்போ பாலில் ஊற்றணும். நான் வந்து முந்திரி அதெல்லாம் வறுத்து போடல, நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். ஏன்னா இந்த கவுன் அரிசி பாயசத்துக்கு வந்து இதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாலும் நல்லா கொதிச்சிருச்சு, இதை அப்படியே போட்டுடலாம். பாருங்கள் இந்த அளவு அரைச்சிருக்கேன்.
இது அப்படியே நல்லா அப்படியே ஸ்டிக்கியாக தான் இருக்கும். என்னடா பாயசம் பண்ணுறேன்னு சர்க்கரையே போடலையே அப்படின்னு நினைப்பீங்க. வெள்ளை சர்க்கரை போடுறதா இருந்தால் முதல்லே போட்டு பாலில் கொதிக்க வச்சிடலாம். நான் இந்த பாயசத்துக்கு வந்து நாட்டு சர்க்கரை தான் போட போகிறேன். ஃபஸ்ட்டே போட்டுட்டோன்னா வந்து இது பால் தெரிஞ்சு போயிடும். அதனால் நல்லா கொதித்த பிறகு கடைசியில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததும் கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இந்த நாட்டு சர்க்கரை தான் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவு பார்த்து சேர்த்துக்கலாம். பிள்ளைங்கள்லாம் இப்போ வந்து டப்பாவில் ஸ்மூதி, பாதாம் மில்க் அந்த மாதிரிலாம் வாங்கி குடிக்கிறாங்க. இதை வந்து செஞ்சு ஒரு தடவை கொடுத்து பாருங்கள். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக, அதுவும் கலர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. இந்த நாட்டு சர்க்கரையும் போடுறதுனால இன்னும் கலர் டார்க்காக இருக்கும். நல்லா ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். ரொம்ப நாட்டு சர்க்கரை போட்டதும் ரொம்ப கொதிக்க விட்டோன்னா பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, தெரிஞ்சு போயிடும். இப்போ இந்த பாயசமும் ரெடி. இப்போ செட்டிநாடு ஸ்பெஷல் கவுனரிசியும் அதிலே வந்து பாயசமும் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக இருந்தது இல்லையா. அதை ஊற வைக்கிறது தான் கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கவுனரிசி.